மகாநதி சிறியில் காவிரி விஜய் மீட் பண்ண வராங்க அப்போ விஜய் கிட்ட நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்றாங்க உடனே விஜய் இதுக்கு முன்னாடி சொன்னப்போ அப்படியே உடனே இப்ப என்ன வந்து நிக்கிறேன்னு சொல்ல காவேரி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு தங்கச்சிக்காக வச்சிருந்த பணம் திருட்டு போச்சு இப்ப ஹாஸ்பிட்டல் அவ சீரியஸா இருக்கா உடனே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க நீங்க தானே பணம் தரேன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க விஜய் சோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட சூப்பர்னு சொல்றாரு காவேரி இன்னொரு உதவினு சொல்லும் போது விஜய் வீட்டை காலி பண்ண சொல்லக்கூடாது அந்த ஆளு மிஷினை தட்டும் போது நான் கண்டுக்க கூடாது அது சொல்றாரு காவேரியும் ஆமான்னு சொல்றாங்க அண்ட் விஜய் இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியும்ல எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நான் கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் மோசமா போயிடுவாங்க இந்த கல்யாணத்துல நீ நடிக்க மட்டும்தான் செய்யணும் உங்க வீட்டுக்கோ இல்ல எங்க வீட்டுக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல காவேரியும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க அங்க விஜய் எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாரு காவேரி பதினஞ்சு லட்சம் எனக்கு கிடைச்சிட்டா போதும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாமே நான் சேரன்னு சொல்ல விஜய் காவிரி கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டு அக்ரிமெண்ட் பேப்பரை ரெடி பண்றாரு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அக்ரிமெண்ட் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணனு சொல்றாரு ஆனா காவேரி படிக்க டைம் இல்லன்னு சொல்ல விஜய் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோ இன்னும் ஒரே வருஷத்துல நம்ம பிரிஞ்சிடறோம் இன்னைய நாள் சொல்றாரு காவேரியும் அக்ரிமெண்ட் படிச்சு பக்கமே சைன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க அங்க போய் பணத்தையும் கட்டுறாங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போகுது